ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்தியாவில் டாப் டென்ல இருக்க நெட்ஃப்ளிக்ஸ் மூவிஸ் ஆர் சீரீஸ் தான் பார்க்கலாம். என்னென்ன மூவிஸ் ஆர் சீரீஸ் இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 10th பொசிஷனில் இருக்கிறது டோலி கிட்டி அவர் ஓ சமக்தே சித்தாரே. இது 2020ல ரிலீஸ் ஆன ஒரு 18+ மூவி. ஸோ 18+ ஏஜ் இருக்கவங்க மட்டும் இதை வாட்ச் பண்ணுங்க. இதில் ஒரு ஒய்ஃப் அண்ட் அவங்களோட கசின் ரெண்டு ஃபீமேல் எப்படி அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இதோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் 9th பொசிஷனில் இருக்கிறது லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ். இது 2020ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது 16+ தான், 5 சீசன்ஸ் இருக்குது டோட்டலாக. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் சீரீஸ். இதில் வந்து ஒரு கேரக்டர் டெவில் அப்படின்னு இருக்குது. அது வந்து லார்ட் ஆஃப் ஹெல் அப்படிங்கிறவங்களோட இருக்க வந்து போர் அடிச்சனால அது என்ன பண்ணுதான், லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்துடுது. அங்கே வந்து ஒரு நைட் கிளப் ஆரம்பித்து ஒரு டிடெக்டிவோட கை கோர்த்து சில பல வேலைகள் பண்ணுது. அதுதான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டூ வாட்ச் இட். ஸோ நெக்ஸ்ட் 8th பொசிஷனில் இருக்கிறது தி லூசர்ஸ் அப்படிங்கிற மூவி. இது வந்து 2010ல ரிலீஸ் ஆயிருக்கு, 18+ மூவி. இதில் வந்து சிஐஏ ஆப்பரேட்டிவ்ஸ், அவங்க வந்து நம்ம ஊரில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா, அதில் வந்து சிபிஐ மாதிரி. ஸோ சிஐஏ ஆப்பரேட்டிவ்ஸ் வந்து அவங்க பெட்ரேஸை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு வந்து இது வந்து ஒரு ஆக்ஷன் மூவி. நெக்ஸ்ட் 7th பொசிஷனில் இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான சீரீஸ் ஃப்ரெண்ட். இது 2003லே ரிலீஸ் ஆயிடுச்சு, 13+ சீரீஸ். மொத்தமாக 10 சீசன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு 6 பீப்புளோட வாக், லவ், ரொமான்ஸ் எல்லாமே கலந்த ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும் இந்த சீசன் ஃபுல்லாமே. ஸோ டூ வாட்ச் இட், இது மஸ்ட். எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரெண்ட் சீரீஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் வாட்ச் பண்ணலாம், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் 6th பொசிஷனில் இருக்கிறது எனோலா ஹோம்ஸ். எனோலா ஹோம்ஸ் அப்படிங்கிற பேரில் என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் த ஃபேமஸ் டிடெக்டிவ் அவரோட தங்கச்சியோட ஸ்டோரி தான் இது. எனோலா ஹோம்ஸ் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோட தங்கச்சி, இது அவங்களோட ஸ்டோரி. 5th பொசிஷனில் இருக்க மூவி என்னன்னா அமெரிக்கன் அசாசின். இது 2017ல ரிலீஸ் ஆன ஒரு 18+ மூவி. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் மிச் ராப் அப்படிங்கிறவர் ஒரு டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புனால அவருக்கு வந்து ஒரு வெஞ்சியன்ஸ் டெவலப் ஆகுது. அவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவர் வந்து ஒரு சிஏஆர் சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகி எப்படி சிஏஆர் ஆகுறாரு அப்படிங்கறதான் இதோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் டாப் 4ல இருக்குது ஹியூபி ஹாலோவின். இது ரொம்பவே காமெடியான ஒரு மூவி. இது 2020ல ரிலீஸ் ஆன ஒரு 13+ மூவி. இதை வந்து ஒரு ஒரு பர்சன் இருக்காரு நம்ம ஹீரோ. அவர் வந்து அந்த டவுன்ல ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, நிறைய பேர் லூசர் லூசர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் ஹாலோவின், ஃபாரின்ல ஹாலோவின் ஒரு பார்ட்டி நடக்கும், அதில் வந்து எல்லாருமே வந்து வியர்டா ட்ரெஸ் பண்ணி அவங்க மேக்கப் பண்ணி தான் அந்த நைட் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹாலோவின் பார்ட்டின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நைட் மட்டும் இவர் வந்து என்னதான் லூசராக இருந்தாலும் அந்த நைட் வந்து அந்த டவுனுக்கே ஒரு ஹீரோவாக மாறுறாரு. அந்த டவுன் வந்து சேஃபாக அவர் எப்படி பார்த்துக்கிறாரு. இந்த மூவி ரொம்ப காமெடியானது, டூ வாட்ச் இட். ஸோ நெக்ஸ்ட் 3rd பொசிஷனில் எமிலி இன் பாரிஸ். இது வந்து 2020ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு 16+ சீரீஸ். இதில் வந்து ஒரு சீசன் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, எமிலி அப்படிங்கிற கேர்ள் வந்து அவளோட ட்ரீம் ஜாப் வந்து பாரிஸில் வந்து அவளுக்கு கிடைக்குது. ஸோ அங்கே போய் அவள் எப்படி வந்து அந்த அட்வென்ச்சரஸ் லைஃப் எப்படி வாழ்றா, வாக்கு லைஃப் எல்லாமே, ஃப்ரெண்ட்ஸ் ரொமான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் இந்த மூவி. ஸோ நெக்ஸ்ட் 2nd பொசிஷனில் இருக்கிறது சீரியஸ் மென். இந்த மூவி 2020ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு 16+ மூவி. இதில் நம்ம நவாசுதீன் சித்திக் நடிச்சிருக்காரு. இவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பேட்டை படத்தில் வில்லனாக வரவர். இவர் நிறைய ஹிந்தி மூவிஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் சூப்பர் குட் மூவிஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் மூவி சீரீஸ் மென், இதில் வந்து இவர் ஒரு ஸ்லம்ல பிறந்திருக்காரு. இவர் வந்து நிறைய லைஃப் சொல்லி அவர் எப்படி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவரை காட்டிக்கிறாரு அப்படிங்கிறதான் இதோட ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி லைஃப் சொல்கிறனால உங்களுக்கு சில டேஞ்சர்ஸ் வருது, அதுலேருந்து அவரும் அவரோட சன்னும் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த மூவி. ஸோ நெக்ஸ்ட் டாப் பொசிஷனில் இருக்கிற என்னது அப்படின்னா பேட் பாய் பில்லினர்ஸ் ஆஃப் இந்தியா. இதான் வந்து டாப் 1ல இருக்க டாக்குமெண்ட்ரி. இது 2020ல ரிலீஸ் ஆகி 13+ சீரீஸ். இதில் வந்து இப்போதைக்கு ஒரு சீசன் வந்திருக்கு. இது ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, பிகாஸ் நம்ம பில்லியனர்ஸ் நிறையா பேர் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி ஏமாற்றிட்டு போயிருக்காங்க இல்லையா, நம்ம விஜய் மல்லி அவங்களோட ஸ்டோரி தான் வந்து டாக்குமெண்ட்ரியாக எடுத்திருக்காங்க. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அவங்களோட கிரீட், ஃப்ராட், என்னென்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து இன்றைக்கி இந்தியாவில் டாப் 10ல இருக்க லிஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.